हाई फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எங்க ஸ்வீட் பீஸ் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் நாங்க வந்து நேத்து இந்த பாசியில செஞ்ச பொம்மையோட வீடியோலாம் போட்டுறோம் இத பார்த்துட்டு நிறைய பேர் இத எப்படி செய்யிறதுன்னு சொல்லுங்க நாங்க இந்த லாக் டவுன் டைத்துல எங்க பசங்களை செய்ய சொல்வோம்னு சொல்றாங்க அதுக்காக நாங்க வந்து இப்ப இந்த வீடியோவை போடுறோம் இதுக்கு வந்து தேவையானது இந்த பாசி இது வந்து கடயில விக்கும் பாக்கெட் பாக்கெட்டா விக்கும் கலர் கலரா விக்கும் நீங்க என்ன கலர் வேணுமோ அத வாங்கிக்கலாம் இப்போ உதாரணமா இந்த பச்சை கிளி எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு பச்சை கலர் பாசியும் இந்த கருப்பு கலர் பாசியும் மூக்குக்கு ரெட் கலர் இத மட்டும் வாங்கிக்கணும் எப்படி இருந்தாலும் நீங்க அந்த ஒரு பாக்கெட் தான் வாங்கணும் மீதி இருக்கறத வச்சு அப்புறம் வேற பொம்மை போட்டுக்கலாம் இந்த இதுக்கு வந்து இந்த நரம்பு வாங்கிக்கணும் நரம்பு இப்படி கிடைக்கும் வாங்கிக்கணும் ஊசி வந்து இருக்குறதுலயே சின்ன ஊசியா எடுத்துக்கணும் ஹெம்மிங் ஊசி இந்த ஹெம்மிங் ஊசியில இந்த நரம்பை குறுத்துக்கணும் நரம்ப குறுத்து நல்லா முடிச்சு போட்டுறணும் இந்த பாசி வந்து வெளியில வந்தராதபடிக்கு கொஞ்சம் நூல் விட்டு முடிச்சு போட்டுக்கணும் இந்த பாருங்க இந்த பாசி வெளியில வந்தராத அளவுக்கு ஒரு நாட் போட்டுக்கணும் அப்புறம் ஊசியுமே வந்து இந்த பாசியோட ஹோல் உள்ள நுழையிற மாதிரி ஹெம்மிங் ஊசி மெல்லிசா இருக்கும் அந்த சின்ன ஊசி தான் எடுத்துக்கணும் இதை ஸ்டார்ட் பண்ணையில ஃபர்ஸ்ட் நாலு பாசி இதில் குறுத்துக்கணும் நாலு பாசி கொடுத்த ஒருப்பாடு இந்த நாட்டுக்கிட்ட கொண்டாந்து இந்த முதல்ல கொடுத்த பாசி வழியாக திரும்ப இந்த ஊசியை உள்ள மூணு பாசிக்கு மட்டும் வெட்டி எடுக்கணும் இப்போ இது ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி ஆயிரும் பார்த்துக்கங்க இது அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா போட போட நெருக்கிக்கலாம் கொஞ்சம் லூஸாக வருது நினைக்க வேண்டாம் ஒவ்வொரு தரமும் இழுத்து இழுத்து நெருக்கி விட்டுக்கலாம் திரும்ப மூணு பாசி மட்டும் முதல்ல எடுத்த உடனே கொடுக்கறது நாலு பாசி அடுத்து திரும்ப போடுறது வந்து மூணே மூணு பாசி மட்டும் கொடுக்கணும் இந்த மூணு பாசியையும் நம்ம இந்த எது வழியாக நம்ம நரம்பு எடுத்திருக்கோமோ அந்த பாசி வழியாக அதாவது அந்த டைமண்டில் வந்து நம்ம மேலே எடுத்தோம்ல நரம்பு அந்த பாசி வழியாக திரும்ப உள்ளே எடுக்கணும் எடுத்து இப்போ இதுக்கு சென்ட்ரா இதையும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கற்பனை பண்ணிக்கிட்டு இதுக்கு சென்ட்ரா உள்ள பாசியில் அதாவது இன்னும் ரெண்டு பாசிக்குள்ளே அதே நரம்பு வரும் ரெண்டு தரம் உள்ளே வரும் ரெண்டு பாசிக்குள்ளே இதே மாதிரி இன்னும் ரெண்டு நரம்பு குறும் இன்னும் ரெண்டு பாசி குறுக்கணும் மூணு குறுக்கணும் மூணு கொடுத்துட்டு அது ரெண்டு பாசிக்குள்ளே திரும்ப கொடுத்து எடுக்கணும் மூணு மூணு பாசி கொடுக்கணும் ரெண்டு பாசிக்குள்ளே திரும்ப அதை கொடுத்து எடுக்கணும் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் மும்மூணு பாசியாக கொடுத்துக்கணும் மூணு பாசி கொடுத்து நான் வந்து ரெண்டு பாசிக்குள்ளே நரம்பு வரும்னு சொன்னேன் இந்த கொடுத்த மூணு பாசியில் இந்த கொடுத்த மூணு பாசியில் ரெண்டுக்குள்ளே நரம்பு வரும் ஏற்கனவே இந்த முக்கில் இருக்கிற பாசிக்குள்ளேயும் சேர்த்து வரும் ஆக மொத்தம் மூணு பாசிக்குள்ளே நரம்பு ரிப்பீட்டாக வரும் இந்த ஒரு பாசிக்குள்ளே திருப்பி அடுத்த தரம் கொருக்கையில் வரும் ஆக மொத்தம் முதல்ல ஆரம்பத்தில் நாலு பாசி அப்புறம் மும்மூணு பாசியாக வரணும் மூணு பாசிக்குள்ளே அதாவது ஏற்கனவே உள்ளதில் ஒன்றுலையும் நம்ம இப்போ கொடுக்குற மூணில் ரெண்டு பாசியும் சேர்த்து மொத்தம் மூணு பாசிக்குள்ளே நரம்பை கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி நான் இப்போ இவ்வளவு தூரம் போட்டுட்டேன் இப்போ உங்களுக்கு முக்கு திருப்புறது எப்படின்னு காட்டுறேன் அதே மாதிரியே மூணு பாசியிலையும் மூணு பாசி கொடுத்து அந்த மூணு பாசிக்குள்ளேயுமே அதாவது ஏற்கனவே உள்ள பழைய பாசி இப்போ நம்ம கொடுத்த பாசி எல்லாத்துக்குள்ளேயும் நல்லா டைட் பண்ணிக்கங்க அப்பப்போ இப்போ என்ன ஆச்சு முதல்ல வந்து நம்ம அந்த மூணு பாசிக்குள்ளே மட்டும் கொடுத்தோன்னா இந்த இடத்துல வரும் இப்படியே இது கண்டினியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம இந்த அடுத்த பாசியில் கொடுத்து இந்த முக்கை வந்து இப்போ திருப்பிட்டோம் இப்போ திருப்பி மூணு பாசி கொடுத்துக்கணும்
இதேபோல் அந்த ஒரு டைமண்ட் மாதிரி இருக்கிற அந்த நுனியில் இந்த பாசியை கொடுத்துக்கணும். ஒரு பாசியில் மட்டும் விட்டால் போதும். விட்டுட்டு திருப்பி இந்த ரோவில் இந்த கீழ்பாசியில் கொடுத்துடணும். இனிமே வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பாசி கொடுத்தா போதும், மூணு தேவையில்லை. முதல் ரோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நாலு பாசி, அப்புறம் கண்டினியூஸ் பண்ணுறதுக்கு மூணு, அப்புறம் திருப்பி முக்கு திருப்பின ஒருபாடு ரெண்டு ரெண்டு பாசி தான். ரெண்டு பாசி மட்டும் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த முதல்ல போட்ட ரோவில் இருக்கிற மேல் பாசியும் இப்போ நம்ம கொடுத்து வாங்கின இந்த பாசியும் புதுசாக கொடுத்த ரெண்டு பாசிக்குள்ளேயும் திரும்ப போகும். திரும்ப போய் அடுத்த வரிசையிலையும் அந்த மேல் பாசியில் சேர்க்கணும். இப்போ இதே மாதிரி இன்னும் ரெண்டு பாசி, இந்த பாசியோட இந்த நாலாவது பாசியில் முக்கில் இருக்கிற பாசி, இந்த பழைய பாசி, அடுத்த ரோவில் முதல் பாசி, இப்படி வந்துடணும். இப்போ நான் வந்து ரெண்டு வருஷம் முடிச்சுட்டேன். இது வந்து நான் அந்த வாழைப்பழத்தோட பேஸ் போடுறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரெண்டாவது வருஷம் முடித்தாச்சு, இன்னி அடுத்து மூணாவது வருஷம் ஆரம்பிக்கணும். அதுக்கு பழையபடியே முக்கு திருப்பணும். பழையபடியே முக்கு திருப்பணும்னா என்ன செய்யணும், இந்த மேலே உள்ள பாசியில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்த ரோவுலையும் சேர்த்து கொடுக்கணும். திருப்பியும் இந்த மூணு பாசி கொடுத்துக்கணும். மூணு பாசியும் இந்த மேலே இருக்க பாசிக்குள்ளே திரும்ப கொடுத்து பழையபடியும் இது மூணு பாசியிலையுமே இந்த நரம்பை கொடுத்தாகணும். கொடுத்து திருப்பினே அடுத்த ரோவுக்குள்ள அந்த மேலே இருக்க பாசியில் கொடுக்கணும். இனி திருப்பி ரெண்டு ரெண்டாக, அதாவது முக்கு திருப்பியில் மட்டும் மூணு, அப்புறம் எப்பயும் போல் ரெண்டு ரெண்டாக ஒரு ஸ்கொயரோ ஒரு ரெக்டாங்கிளாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த வாழைப்பழத்துக்கு பேஸுக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாலு வருஷம் போட்டால் வாழைப்பழத்தோட பேஸ் சரியாயிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ் போட்டு வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி சோபாவுக்கு, சேருக்கெல்லாம் இன்னும் ஒரு வருஷம் போட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி இருந்தால் இது சோபாவுக்கு. எப்படி இருந்தாலும் இதுதான் இதோட ஃபண்டமெண்டல். இப்படி நிறைய போட்டு வச்சுக்கோங்க. இது நடுவில் டிசைன் வேணும்னா இந்த பாசியை எண்ணி எண்ணி எந்த இடத்துல அஞ்சாவது பாசி, நாலாவது வரிசையில் அஞ்சாவது பாசி பச்சை கலர் அப்படின்னு நீங்கள் எண்ணிக்கிறோம். ஒன்று ரெண்டு மூணு, நாலாவது வரிசையில் அஞ்சாவது பாசி பச்சை கலர், ஆறாவது பாசி மெரூன் கலர், திருப்பி அதில் கொடுக்குற மூணு பாசியில் ரெண்டு மெரூன் கலர், அடுத்து திரும்ப ரெண்டு பச்சை ஒரு ஆரஞ்சு. இந்த மாதிரி நீங்களா உங்களோட கற்பனையை சேர்த்து தான் நீங்கள் பண்ண முடியும். இது எல்லாமே செஞ்சு காமிக்கிறது ரொம்ப கஷ்டம். நேரில் என்ன சொல்லித்தரலாம். இப்போ இந்த ஈசி சேர் போட்டிருக்கோம்னா இந்த முக்கு திருப்புற மாதிரி திருப்பி இதை வந்து ஒரு கியூபு மாதிரி போட்டுக்கிட்டுறணும். போட்டுக்கிட்டு இது உள்ளே வந்து தென்னை விளக்க மாற்று குச்சியை தான் சொருகணும். அதை சொருகினா உங்களுக்கு இது இப்படி நிற்கும். அப்புறம் திருப்பி இந்த சைடு ஒரு குச்சியை சொருகினா அது உங்களுக்கு இந்த சைடு நிற்கும். பர்பெண்டிகுலராகவும் ஹரிசாண்டலாகவும் நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வளைச்சி விளக்க மாற்று குச்சியை சொருகிக்கணும். இப்போ ஆர்டர் குதிரை போட்டிருக்கு. இந்த குதிரை வந்து வளைஞ்சு இருக்கணும். இது என்ன பண்ணணும்னா, நம்ம மத்தாப்பு கம்பி இருக்குல்ல, அந்த கம்பியை இந்த கியூப்பு போட்டு அதுக்குள்ளார நுழைச்சி அந்த கம்பியை இப்படி வளைச்சி விட்டுறணும். அப்போது உங்களுக்கு இந்த குதிரை வந்து மேலேயும் கீழேயும் ஆடுற மாதிரி இருக்கும். அது மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி விளக்க மாற்று குச்சி வைக்கணும்னா விளக்க மாற்று குச்சி வச்சுக்கணும், கம்பி வைக்கணும்னா கம்பி வச்சுக்கணும். இந்த குதிரையை இப்படி பண்ணிட்டு உள்ள ஸ்டஃப்ன்றதுக்கு ஸ்டஃபிங் காட்டன் உள்ளே வச்சுக்கணும். இப்போ இந்த வாழைப்பழமெல்லாம் வந்து பண்ணி இதுக்கு மூக்கு வச்சுட்டு இந்த பேஸில் வந்து இதை ஜாயின் பண்ணணும். நம்ம இதுக்கும் இந்த தென்னை விளக்க மாற்று குச்சி போதுமானது. அட்டை வைக்கணும் உள்ள, இதுக்குள்ளே வந்து அந்த ஃபாயில்டு ஷீட் வைக்கணும். அது கொஞ்சம் மினிமின்னு இருக்கும். நம்மளோட கற்பனையை பயன்படுத்தி எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ இந்த நாய்க்குட்டியும் இது மாதிரி பின்னி அதை நம்ம வளைச்சி உள்ளே ஸ்டஃபிங்கை வச்சிடணும். இந்த கால் ஜாயின் பண்ணிக்கணும், தனியாக ஜாயின் பண்ணி அதுக்குள்ளே விளக்க மாற்று குச்சி தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து ஏழு நாய்க்குட்டி, எட்டு நாய்க்குட்டி பின்னணும். எட்டு நாய்க்குட்டி பின்னி
இதுக்கு தொங்க விடுறதுக்கு சும்மா ஒரு சிங்கிள் லைன் பின்னி அதை ஜாயின் பண்ணி ஒரு ஹெக்ஸகன் அதுக்குள்ளே கொஞ்சம் டிசைன் போட்டிருக்கு, ஒரு டைமண்ட் போட்டிருக்கு. அந்த மாதிரி அந்த ஹெக்ஸகனில் ஒவ்வொரு எண்ட்லேயும் இந்த நாய்க்குட்டியை தொங்க விட்டுருக்கு. இது போக நடுவில் ஒரு நாய், அது கொஞ்சம் உயரம் கம்மியாக, இது சுற்றுறப்போ எல்லாம் சேமாக சுற்றணுங்கிறக்கா அது கொஞ்சம் உயரம். அதே போல் சென்ட்ரலையும் ஒரு நாய், இதுக்கு மேலே பாசி வச்சு இந்த கீச்சையினோட வளையத்தை வச்சு தொங்க விடுறதுக்கு நம்மளோட குரோஷா வயரை வச்சுருக்குறோம். இதுக்குள்ளெல்லாம் வந்து காட்டன் தான் வச்சுருக்கு. அதாவது குண்டா வேணும்னா காட்டனை நிறைய வைக்கணும். இந்த பொம்மை வந்து பழசாயிருச்சு, பிஞ்சு இந்த காட்டன் தெரியுது பாருங்கள். அதுக்குள்ளே காட்டன் வச்சு தான் நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி காட்டன் வச்சு தான் ஷேப் கொண்டு வரணும். இப்போ இந்த வாழைப்பழத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டன் வச்சுருக்கு. மேலே அட்டையும் விளக்கமாற்று குச்சியும் வச்சுருக்கு. இப்போ இந்த சோபா சேர்ன்னு எடுத்துக்கிட்டால் இதில் இந்த பக்கம் அட்டை வச்சுருக்கு, நடுவில் வந்து அட்டை வச்சுருக்கு. அதனால தான் அது ஸ்டிப்பாக இருக்குது. இது வந்து உயரமாக இருக்கிறது நிற்கிறதுக்காக இதில் வந்து தென்னை விளக்க மாற்று குச்சி வச்சுருக்கு. இந்த குதிரைக்கும் பாடிக்கு வந்து நான் இந்த காட்டன் தான் அமைக்கியிருக்கோம். இந்த கம்பியை வச்சு அதை வளைச்சி இதை ஆடுற மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பொம்மையெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, இது ஒரே ஸ்கொயராக தான் இருக்குது, அதனால் ஒரே ரோ ரோவாக போட்டுட்டு வர வேண்டியது தானே. அப்படி போட்டு இந்த வெல்கம்மை செஞ்சு ஃப்ரேம் பண்ணி வாசலில் மாட்டிக்கங்க. இதை இவ்வளவு பேர் கேட்டீங்க என்கிட்ட எப்படி செய்கிறதுன்னு, நான் சொன்னதை வச்சு யாராவது போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். போட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.